அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ லலிதா திருக்குல சுந்தரியை போற்றி புகழும் ஸ்ரீ லலிதா சரஸ்வநாமத்தின் நாமங்களை நான் இப்பொழுது கூறப்போகிறேன். அதற்கான அர்த்தங்களை திருமதி விசாலாட்சி அவர்கள் இப்பொழுது கூறப்போகிறார். ஸ்ரீ லலிதா சரஸ்வநாமத்திற்கு பாஷ்யம் எழுதியவர் பெயர் பாஸ்கரராயர். அவர் எழுதிய நூல்கள் பலவற்றில் சௌபாக்கிய பாஸ்கரம் என்று பெயர் பெற்றது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். பிரம்ம வித்தையும் ஸ்ரீ வித்தையும் ஒன்றே. பிரம்ம வித்தையுடன் வேதாந்தம் கூறும் உண்மைகளை எளிதில் அனுபவத்திற்கு கொண்டு வருவதற்கு வழிகாட்டுவது ஸ்ரீ வித்தை. ஸ்ரீவித்தை என்பது மந்திரமும் தந்திரமும் யந்திரமும் தன்னுள் அடங்கப்பெற்றது. சர்வ மந்திர ஸ்வரூபிணி, சர்வ யந்திராத்மிகா, சர்வ தந்திர ரூபா. மந்திரத்தின் உருவம் யந்திரம். தந்திரம் என்பது மானசீக பூஜை. அஷ்டாங்க யோகம் வேறு பல சாதனங்களும் அடங்கியது. தந்திரம் அழியும் சித்தத்தை ஒருமுகப்படுத்தி சஞ்சலமில்லாமல் திருத்தம். ஸ்ரீவித்தையின் முக்கியமான மந்திரம் பஞ்ச தசாட்சரி. யந்திரம் ஸ்ரீசக்கரம். தந்திரம் ஐக்கியான சந்தானம். மந்திரம் சித்தியாக யந்திரமும் தந்திரம் உறுதுணையாக இருக்கும். இதையே ராமகிருஷ்ண பரமஹம்சர் அமி யந்திரோ துமி யந்திரி, அதாவது நான் யந்திரம் நீ யந்திரி என்று கூறினார். சமரசம் தேவியின் அருளால் கிடைக்காதவரை வேதாந்தம் ஒரு கேள்விக்குறியாய் மட்டுமே இருக்கும். தேவியை ஒருமுகத்துடன் உள்ளன்புடன் அவளே எல்லா தேவதைகளையும் வழிகாட்டி அருள்வாள். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை சமரச பாவனையுடன் அடையினால் நிர்குணம், பக்தி, யோகம், ஞானம், சாந்தம் வந்தடையும். மும்மூர்த்திகளும் அவளே. ஸ்ரீவித்தை உத்தமமானது, ரகசியமானது, ஆனால் அனுஷ்டிப்பதற்கு மிக எளியது. ஞான மார்க்கத்தை எடுத்துக்காட்டி சமரச நோக்குடன், அதாவது எல்லா தெய்வமும் மதமும் ஒரே பரம்பொருளை குறிக்கின்றது என்று கொள்ள வேண்டும். ஸ்ரீசக்கரம் என்பது பிந்து, முக்கோணம், எட்டு கோணம், இரண்டு பத்து கோணங்கள், பதினாறு கோணம், எட்டு தளம், பதினாறு தளம், மூன்று வட்டம், புத்தேவிகளின் ஐக்கிய பாவமாக இருக்கிறது. ஸ்ரீசக்கர பூஜையை விட சக்தி வாய்ந்தது இவ்வுலகில் வேற எதுவும் இல்லை. பலவிதமான லோகங்களும் தேவியின் இருப்பிடமான ஸ்ரீபுரம் அல்லது மணித்வீபம் மிகவும் உன்னதமானது. ஸ்ரீ வித்யா உபாசகருக்குள் மிக முக்கியமான அகஸ்தியர் அல்லது கும்ப சம்பவர் லோபாமுத்திரையின் கணவராவார். ஸ்ரீ ஹைகிரீவரிடம் இருந்து ரகசியமாக ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை ஸ்வீகரித்து உலகம் பொய்ய நமக்கு வழங்கியவர். புறங்களில் ஸ்ரீபுரம் போலும் வித்யோ உபாசகர்களில் பரமசிவன் போலும் சக்திகளில் ஸ்ரீ லலிதை போலும் நாமங்களில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் பெருமை வாய்ந்தது. ஸ்ரீ லலிதா தேவி வசினி முதலிய வாக்தேவிகளை அழைத்து பரம கருணையுடன் என் சகஸ்ரநாமங்களை மனிதர்கள்
முக்தி அடைய துதியுங்கள் என்று கட்டளையிட்டார். அக்கட்டளையை சிறமேற்கொண்டு வாக்தேவிகள் ஸ்ரீ லலிதாம்பிகை பிரதானமாக நடுவில் வீற்றிருக்க அருள் கடாட்சிக்க லலிதா சகசநாமத்தை துதித்தார்கள். மகா திரிபுர சுந்தரி அவர்களை ஆதரித்து அவைகளை ஆமோதித்து உலக மாதர்கள் ஆத்மார்த்தமாக ஸ்ரீசக்கர பூஜை செய்து பஞ்சதசாட்சரி ஜபித்து என் நாமங்களை கூறலாம். அல்லது என் 1000 நாமங்களை மனனம் செய்து பாராயணம் செய்யலாம் என்று திருவாய் மொழிந்து அருளினான். ஜம்பூஃபல சாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஜப விதோ ஸ்மரே